சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட நான் டிவி சோமு. நம்ம பொதுவாக கிராமங்களில் பார்த்துருக்கலாம், குறிப்பாக பெண்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சில பேருக்கு, சில பெண்களுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தலைவிரி கூடமாக அந்த நெத்தியில் குங்குமத்தை கணம் அப்படின்னு ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க பார்க்குற பார்வை இதெல்லாம் பார்த்திங்கனாலே ஒரு ரொம்ப டெரராக இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறது. அதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ் மட்டும் தான் தெரியணும் வச்சுக்குவோம், ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பல மொழி பேசுகிறத எல்லோரும் பிரமிச்சு போய் பார்ப்பாங்க. திடீர்னு ஹிந்தியில் பேசுவாங்க, உருதுல பேசுவாங்க, உடனே சொல்லுவாங்க வடக்கு வட இந்தியாவில் இருக்கிற ஒரு இறந்து போன ஒரு ஆத்மா தான் இங்கே உள்ளே பூந்துரு, பேயா பூந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களாம் இருக்க மாட்டாங்க, சராசரியை விட அதிகமான பலமாக இருக்கும். ஏதாச்சும் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு பொருளை தூக்கிறதுக்கே வந்து சிரமப்படக்கூடிய அந்த பெண்மணி வந்து பெரிய நாற்காலியோ சேரோ தூக்கி அடிப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இது நம்ம இதில் தொலைக்காட்சியில் திரைப்படங்களை பார்க்குறது வேறு, இதில் பல பேர் நேரடியாகவும் இந்த மாதிரியான பேய் பிடித்த பெண்கள் அப்படி கூட வச்சுக்குவோமே அவங்கள பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இதற்கு நிகராக இன்னொன்று இருக்குது, என்னென்னா அதுவும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், இந்த கிராமத்து கோயில்களில் தான் அந்த கோயில் திருவிழா நடக்கும். கடாமீஸ் வச்சுருப்பார் பூசாரி, கையில் அந்த துண்ணூறு அந்த இதெல்லாம் வச்சுருப்பார், தட்டு வச்சு தீபாராதனை வச்சுருப்பார். அந்த எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே போல் தலைவிரி கோலத்தோட ஒரு பெண் அப்படியே ஆடிட்டு இருக்கும், அது பேய் அப்படின்னா இது சாமி. இவங்களும் அப்படி தான் நெத்தி நிறைய குங்குமம் தலைவிரி கோலம் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்பாங்க அம்மா, முக்கியமாக வந்து இந்த மாரியம்மனை கும்பிடக்கூடிய பெண்களுக்கு தான் வரும், மாரியம்மன் கோயிலில் தான் அது நடக்கும் பொதுவாக. அம்மன் கோயில்களில் அம்மா மழை பெய்யுமா, இது நல்லா வந்து வயல் வாக்கியெல்லாம் செழிக்குமா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட குடும்ப பிரச்சனைலாம் கேட்பாங்க, எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது எல்லாம் அதுக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ ஆவேசம் எல்லாத்தையும் பேசுகிறதுலாம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து ஆன்மீக நம்பிக்கை உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து உண்மையாகவே வந்து உள்ளார வந்து அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது, அந்த கடவுள் இறங்கியிருக்கு, அந்த கடவுள் தான் அருள் சொல்லுது, அதனால தான் வந்து சூடத்தை கூட அவங்க வந்து அப்படியே அந்த எரியிற சூடத்தை முழுங்க முடியுது, அப்படியே விழுந்திருக்கிறாங்கள விழுங்கி அப்படியே மயக்கமாயிருவாங்க, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. அதனால தான் முக்காலமாக அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ இதே இது நம்ம மனோதத்துவ டாக்டர்களுக்கு நம்ம கேட்டோம்னு வச்சிங்களேன், அவங்க சொல்லக்கூடிய அறிவியல் விளக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, முதல் பாயிண்ட் அவங்க சொல்கிறது இந்த பேய் பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை சாமி வர்றதா இருக்கட்டும், அருள் வர்றதுன்னு சொல்கிறாங்களா தான் சாமி வர்றதா இருக்கட்டும், பெண்கள் தான் டார்கெட் மேக்சிமம். இப்போ லட்சத்தில் ஒரு ஆள் அப்படின்னு கணக்கு பார்த்தா தான் ஆணுக்கு இந்த மாதிரி வரும், பெண்கள் தான் டார்கெட்டு. இந்த பெண்களுக்கு ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம சமுதாயமே ஆணாதிக்க சமுதாயம், தங்களுடைய வந்து ஒரு மனநிலையை தங்களுடைய விருப்பத்தை அவங்க வந்து ஒரு ஆணுக்கிட்ட, அதாவது கணவன்கிட்டையோ அப்பாக்கிட்டையோ இல்லை அண்ணன் தம்பி யாருக்கிட்டேயுமே சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது அவங்களை. ஏன்னா பொதுவாகவே இது வந்து பெண்ணுடைய ஒரு எண்ணங்கள் வந்து இங்கே ஒரு பெரிய மரியாதைக்குரியதாக இங்கே இல்லை, அந்த சூழலில் மன அழுத்தப்பட்டு அந்த வெளிப்பாடு தான் அவங்களுக்கு வந்து அந்த மனநோய் மாதிரியான ஒரு விஷயந்தான் அது, அதுதான் சாமியாகவோ இல்லை பேயாகவோ தான் அது வந்து வெளிப்படுது. அந்த நேரத்தில் வந்து அவங்க தான் நினைக்கிறத பேசுகிறதுக்கும் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்குமான ஒரு அந்த ஒரு வெளியே அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. சரி, இதில் எப்படி அவங்க வந்து சூடத்தை வந்து முழுங்க முடியும் அப்படின்னா, அது ரொம்ப சின்ன அறிவியல் விளக்கம் தான். கையில் வெளியில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த சூடம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த சூடம் எரியறதுக்கான விஷயம் வந்து இந்த கையில் இருக்கிறப்ப நீங்கள் அதை வாயில் போட்ட உடனே அந்த செகண்டே அதை அணைஞ்சிரும், ஸோ வந்து அது பாதிக்காது ஒரு விஷயம். அப்புறம் எப்படி வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த்து வருது, சாதாரணமாக வந்து நோஞ்சானாக இருக்கக்கூடிய பெண்மணி அந்த பேய் பிடித்த அந்த ஒரு சூழலில் இல்லை வந்து அருள் வந்த சூழல்லையே வந்து பெரிய பெரிய பொருட்கள்லாம் எப்படி தூக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. தன்னை அறியாமல் வந்து அவங்க அந்த உணர்ச்சி வசப்பட நேரத்தில் அது இயல்பாகவே அவங்க நரம்புகளுக்கு இந்த மாதிரி விஷயம் அவங்க உடலுக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு பலம் வரும், அதனால தான் அது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று கேட்பாங்க எப்படின்னா, அவங்களுக்கு வந்து தமிழ் மட்டும்தானே தெரியும் இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழி, ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருள் வந்த நேரத்துலையோ இல்லை சார்ந்து பேய் வந்த நேரம் பேய் பிடித்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த நேரத்துலையோ பார்த்திங்கன்னா தெரியாத மொழியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு, அந்த மாதிரி தெரியாத மொழி வந்து யாருமே பேச முடியாது கற்றுக்காமல். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மனக்கோளாறில் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் குழப்பமான வார்த்தைகள் வெளிப்படுறப்ப அதை நம்ம ஏதோ ஒரு மொழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நினச்சிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து தெரியும் இப்போ பிற மொழியில், இப்போ சினிமா திரைப்படம்னு வச்சிக்கலாம் ஏ டூ ஜே கேளியே அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு இதெல்லாம் கலந்து கட்டி அவங்க அடிக்கிறப்ப அது அந்த ஸ்பீடில் அவங்க உடல் மொழியில் நம்ம அதை ஒரு மொழியாக நம்ம நினச்சிக்கிறோம் அப்படின்னு. இந்த ஒரு திரைப்படத்தில் வரும்ல ஹிந்தி கற்றுக்கார் வருது ரகுதாத்தா ஜான் கே மேலியன் என்னமோ வரும்ல அந்த ரேஞ்சு தான்,
அததான் நம்ம வந்து நம்மளுடைய பார்வையில நம்ம அந்த மாதிரி நம்ம நினைச்சிக்கிறோம். இது விட்டு எனக்கு இன்னொரு நினைவு வருது. ஒரு திரைப்பட நிகழ்வுக்கு சென்றிருந்தேன். அங்க அபிராமி ராமநாதன் பேசினாரு. அவர் வந்து தலைமை வகிச்சார் அந்த நிகழ்ச்சிக்கு. அதுல கலைப்புலி தானுமும் அங்க வந்திருந்தாரு. அப்ப கலைப்புலி தானுமும் என்ன நல்ல நண்பர்கள்ல. அப்ப கலைப்புலி தானுவை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு அபிராமி ராமநாதன். எப்படின்னா அந்த கலைப்புலி தானு தயாரித்த ஒரு அம்மன் படம் அபிராமி தியேட்டர்ல வெளியாகியிருக்கு. அந்த வெளியான அன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மன் படத்தை பார்த்துட்டு அதில் வந்து படத்தில் வந்து அம்மன் வந்து அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த க்ளோஸ்அப் ஷாட்லாம் வந்து பார்த்தோன்னே அங்கே இருக்கிற ஒரு பெண்மணிக்கு வந்து அருள் வந்துருச்சு. அவங்க ஓன்னு கற்றுக்கிட்டு நான் தான் மாரியம்மா வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க இது பண்ண அதை பார்த்தா இன்னும் நாலஞ்சு பெண்களுக்கு அருள் வர அந்த மாதிரி அது ஒரு பெரிய செய்தியாகவே ஆகிடுச்சு. அந்த காலத்தில் பத்திரிகைகள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து முதல் காட்சியில் இந்த மாதிரி அருள் வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சா அந்த முத முதல்ல அருள் வந்த மாதிரி ஒரு அம்மா ஆடினாங்கல்ல அது கலைப்புணி தானு செய்த ஏற்பாடாது. அது வெளிப்படையாக சொன்னார் அபிராமி ராமநாதன். அந்த ஒரு பேயில் வந்து அருள் வருதுங்கிறத பற்றின ஒரு விஷயம் என்னோ எனக்கு அது ஞாபகம் வந்தது. அப்புறம் பார்த்தா பள்ளி நாளில் எனக்கும் கூட ஒரு பேய் அனுபவம் ஒன்று உண்டு. அப்போலாம் 4:30 இந்த காலையில் எழுந்து நானும் என்னுடைய நண்பன் பாஸ்கர்னு கல்லூரி தோழன் ரெண்டு பேரும் தஞ்சை தான் சொந்த ஊர். தஞ்சையில் அரண்மனை வளாகம் ஒரு பெரிய மைதானம் இருந்தது. அங்கே வந்து இது போவோம் ரன்னிங் போவோம். அதாவது ஜாக்கிங் மெதுவாடி ஓடுறது அப்படின்னா ரெகுலராக போயிட்டு இருந்தோம். அதில் ஒரு நாள் 4:30 போகிறப்ப அதை பார்த்தா ஒரே இருள் கவிழ்ந்த ஒரு சூழல். இருந்தாலும் வழக்கம்போல் அங்கே போயிட்டோம். அது அந்த ஒரு பெரிய மைதானம் அங்கங்கே மரங்கள் இருக்கும். நாங்கள் ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படியே ஜாக்கிங் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஜல் ஜல் ஜல்னு சத்தம். அந்த சத்தம் அப்படியே இந்த பக்கம் போகுது. அப்புறம் திடீர்னு பார்த்தா இங்கே வர்ற மாதிரி இருக்குது. ஒரு பரந்த மைதானம், 4 சுவர் உள்ள ஒரு மைதானம். அது எப்படி இருக்கும் நமக்கு அந்த நேரத்தில் அந்த ஜல் ஜல் சத்தம் எதிரொலிக்குது. அந்த நேரத்தில் இருள் நேரம் மரங்கள்லாம் பார்த்தாலே அந்த நேரத்தில் இப்போ பயமாக இருக்குது நமக்கு. ஏதோ ஒரு மரமே ஒரு பேய் மாதிரி அந்த ஜல் ஜல் சத்தத்தோட. சரி எனக்கு தான் கேட்குதுன்னு பார்த்தா அவனுக்கும் கேட்குது. ரெண்டு பேருமே உறைஞ்சி போயிட்டோம். அப்புறம் பார்த்தா அந்த ஜல்ஜல் சத்தோடைய சுற்றி நம்மக்கிட்ட வர்ற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லைன்னு சொல்லி பயந்துட்டு என்ன பண்ணிட்டோம், ஒரு மரத்தடியில் ரெண்டு பேரும் ஒதுங்கிட்டோம். பார்த்தா ஒரு உருவம் அப்படி கிட்ட வர 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 தெரியுது. ஒரு உருவம் கையில் வந்து நீட்டமாக வந்து நம்ம ஒன்று வேறு இருக்குது அந்த இதில் அந்த உருவம் அப்படின்னு. அப்புறம் கிட்ட பார்த்தா அது ஒரு பெண் உருவம் அது. அப்புறம் தான் கொஞ்சம் இது இல்லைன்னா இந்த நேரத்தில் என்ன அது மாதிரி வர்றாங்களே அப்படிங்கிறது மரத்துலேருந்து வரோம் குட் மார்னிங் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வருது அந்த உருவத்திட்டேருந்து. நாங்களும் அசட்டு வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னா அப்புறம் பேசுகிறப்ப தெரிஞ்சிருக்கு என்னென்னா அந்த மைதானத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியருடைய வீடு அவருடைய மகள் அவங்க அவங்க வந்து அன்றைக்கி தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் பழக்கம் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு விடிய கிளம்புல அது மாதிரி ஜாக்கிங் போகிறது பழக்கம். அதனால் வந்திருக்கிறாங்க. அதை தான் நாங்கள் அப்படி நினச்சோம். சரி எதுக்கு இப்போ இந்த இவ்வளோ பேய் கதை அப்படிங்கிறீங்களா? இந்த பேய் சாமி ஆடுறது இன்னும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நல்ல எண்ணங்கள் வக்கிர எண்ணங்கள் இது எல்லாம் சம்மந்தமாகவும் மிக அதிரடியான ஒரு பேட்டி விரைவில் வெளியேற இருக்குது. மிக பிரபலமான மனநல நிபுணர் வந்து ஒருத்தர் பேச இருக்கிறாங்க. அதற்கான ஒரு முன்னுரை தான் இன்றைக்கி நம்ம பேசினது. விரைவில் அந்த பேட்டியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.